वरकूर सैड वरक आंसर रेक्वल नम्बर प्रूफ पड़पो नागुटी वक्टर पर फार्मुला फार्मुला प्रूफ पाकपो फार्मुला करेक्टा अगर वैल्यू कुछ पाकपो इतनी सेकंड वैल्यू कुछ चेक पड़पो इन फर्स्ट फार्मुला पाकल इतनी पाकदा ए वेक्टर क्रॉस बी वेक्टर रेक्टरी वेटर पर फार्मुला यूस पड़ी ए वेक्टर क्रॉस बी वेक्टर कंपिड़ो सी वेक्टर क्रॉस डी वेक्टर कंपिड़ो अद रेक क्रॉस कंपिड़ो इतना फर्स्ट ए क्रॉस बी एपी कैपिटो अणिकोवे फर्स्ट लाइन ई जे के कैप होटाचे एवल वरक वैल्यू फर्स्ट बी वरक वैल्यू अड़ताचे आर वन विरीव पड़ो ई कैप रो का कैनसल पड़ा फोर जीरो वो अड़ते फोर मटक மைனஸ் ஜே கேப் ரெண்டாவது டைம் எடுக்கும் புரிய மாதிரி இருக்கணும் மைனஸ் ஜே கேப் இன்ட்டு மைனஸ் ஃபோர் அடுத்து ஜீரோ வரும் அது போட தேவையில்ல ப்ளஸ் கே கேப் இன்ட்டு மைனஸ் ஒன் ப்ளஸ் ஒன் அப்போது சிம்பிளாக பண்ணும்போது ஃபோர் ஐ கேப் மைனஸ் இன்ட் மைனஸ் ப்ளஸ் ஃபோர் ஜே கேப் இது ஜீரோ ஆகினாலும் அது போட தேவையில்லை இதே மாதிரி அடுத்தது இப்போ சி வெக்டர் கிராஸ் டி வெக்டர் போடுறோம் அதே ப்ரொசீஜர் தான் ஃபஸ்ட் டைம் அணிக்கவே போட்டு ஐஜே கே போட்டுக்கிறோம் சியில் வரக்கூடிய வேல்யூஸ் இதில் டியில் வரக்கூடிய வேல்யூ அடுத்து எழுதிக்கிட்டு ஆர் ஒன்று விரிவுபடுத்துகிறோம் ஐ கேப் இன்ட்டு த்ரீ ப்ளஸ் ஃபைவ் மைனஸ் ஜே கேப் இன்ட்டு ஜீரோ ப்ளஸ் டூ ப்ளஸ் கே கேப் இன்ட்டு ஜீரோ மைனஸ் சிக்ஸ் அப்போ இது சிம்பிள் பண்ணால் எயிட் ஐ கேப் மைனஸ் டூ ஜே கேப் மைனஸ் சிக்ஸ் கே கேப் இப்போது இந்த ஏ கிராஸ் டியை ஒரு வெக்டராக நினச்சிக்கோ ஒரு வெக்டராக நம்ம சிம்பிளிஃபை பண்ணியாச்சு சி கிராஸ் டியை ஒரு வெக்டராக சிம்பிளிஃபை பண்ணியாச்சு இப்போ இது ஒரு இது இது ஒரு ஏ வெக்டர் இது ஒரு பி வெக்டர்னா ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் மறுபடியும் திரும்ப அதே ப்ரொசீஜர் தான் இப்போ ஆன்சர் கண்டுபிடிச்ச ரெண்டுக்கும் கிராஸ் எடுக்கிறோம் ஐ ஜே கே ஏ கிராஸ் பியோட வேல்யூ ஃபோர் ஃபோர் ஜீரோ ஃபஸ்ட்லேயும் சி கிராஸ் டியோட வேல்யூ எயிட் மைனஸ் டூ சிக்ஸ் அடுத்ததுலேயும் எழுதிக்கிறோம் இது ஆறு மூணு விரிவுபடுத்துகிறோம் ஐ கேப் இன்ட்டு மைனஸ் டுவெண்ட்டி ஃபோர் அடுத்து ஜீரோ வரும் அது போட தேவையில்ல மைனஸ் ஜே கேப் இன்ட்டு மைனஸ் டுவெண்ட்டி ஃபோர் அடுத்து ஜீரோ வரும் ப்ளஸ் கே கேப் இன்ட்டு மைனஸ் எயிட் ப்ளஸ் மைனஸ் தேர்ட்டி டூ அப்போ மைனஸ் டுவெண்ட்டி ஃபோர் ஐ கேப் ப்ளஸ் டுவெண்ட்டி ஃபோர் ஜே கேப் மைனஸ் ஃபார்ட்டி கே கேப் இது வந்து எல்ஹெச்எஸ் ஃபுல்லாக நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் ஆன்சரு அப்போ அது ஈக்குவேஷன் ஒன்று வச்சுக்கலாம் என்ன போட்டிருக்கோன்னா இதுக்கு ஒரு அணிக்கோவை போட்டு சிம்பிள் எப்படி இருக்கும் ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சோம் சி கிராஸ் டி கண்டுபிடிச்சோம் அதுக்கு கிராஸ் எடுத்துட்டோம் இதுதான் எல்ஹெச்எஸ் செகண்ட் ஃபார்முலா போடுறப்பையும் அதுதான் எல்ஹெச்எஸ் ஓகே எல்ஹெச்எஸ் போட்டாச்சு இப்போ ஆர்ஹெச்எஸ்க்கு வர்றோம் ஆர்ஹெச்எஸ்க்கு ஃபஸ்ட்டு இந்த பாக்ஸ் ஏபிடி கண்டுபிடிக்கலாம் அதுக்கு அணிக்கோவை தான் போடுவோம் இன்னும் ஐஜேக்கு போடாமல் இந்த மூணு வெக்டர் இருக்கிறனால மூணு வெக்டரோட வேல்யூ எழுதிடுவோம் ஏ வெக்டரோட வேல்யூ என்ன இருக்கு ஒன் மைனஸ் ஒன் ஜீரோ பி வெக்டரோட வேல்யூஸ் என்ன இருக்கு ஒன் மைனஸ் ஒன் மைனஸ் ஃபோர் டி வெக்டரோட வேல்யூ என்ன இருக்கு டூ ஃபைவ் ஒன் ஓகே இதை ஆர் ஒன்ல விரிவுபடுத்துகிறோம் விரிவுபடுத்துகிறோம் நம்மளுக்கு ஆன்சர் என்ன வருது ஒன் இன்ட் இதை டுவெண்ட்டி எதாவது சிம்பிள் பண்ணுறது எல்லாமே பிளஸ் தான் ஒன் இன்ட்டு மைனஸ் ஒன் ப்ளஸ் டுவெண்ட்டி ஆயிரும் மைனஸ் ஒன் இருக்கா அப்போ ப்ளஸ் ஒன் இன்ட்டு இப்போ இந்த பாக்ஸ் ஏபிடியை நம்ம எப்பயும் போல் ஆர் ஒன் வழி விரிவுபடுத்தும் போது நம்மளுக்கு டுவெண்ட்டி எயிட் கிடைக்குது இப்போ இந்த பாக்ஸ் ஏபிடி கூட சி வெட்டரை நம்ம பெருக்கிறோம் இப்போ ஏபிடி பாக்ஸ் ஏபிடியோட வேல்யூ இருபத்தி எட்டா சி வெட்டோட வேல்யூ ப்ராக்கெட் எழுதிக்கோ த்ரீ ஜே மைனஸ் கே இந்த இருபத்தி எட்டு சாதாரணமாக உள்ள பிரிக்கிறலாம் இருபத்தெட்டு இன்ட்டு மூணு எண்பத்தி நாலு ஜே கேப் மைனஸ் இருபத்தெட்டு கே கேப் இப்போ இந்த பாக்ஸ் ஏபிடி இன்ட்டு சி வெட்டு கண்டுபிடிச்சாச்சு இதே மாதிரி பாக்ஸ் ஏபிசி கண்டுபிடிச்சி அதை டி கூட பெருக்க போகிறோம் பாக்ஸ் ஏபிசியோட வேல்யூ ஏவில் வர வேல்யூ ஃபஸ்ட்டு பியில் வர வேல்யூ செகண்டு சியில் வர வேல்யூ தேடு போட்டு ஆர்வம் வழி விரிவுபடுத்துகிறோம் ஒன் இன்ட்டு ஒன் ப்ளஸ் டுவெல் ப்ளஸ் ஒன் இன்ட்டு மைனஸ் ஒன் மட்டும் வரும் அடுத்து ஜீரோ வரும் அது போட தேவையில்ல இதை சொல்லுனா பதிமூணு இதை சொல்லுனா மைனஸ் ஒன்று அப்போ ஆன்சர் பன்னெண்டு வருது இல்லையா இப்போ பாக்ஸ் ஏபிசி இன்ட்டு டி வெட்டர்னா பன்னெண்டு இன்ட்டு டி வெட்டருக்கான வேல்யூ போடுறோம் பன்னெண்டை உள்ளே பெருக்கும்போது இருபத்தி நாலு ஐ கேப் ப்ளஸ் அறுபது ஜே கேப் ப்ளஸ் பன்னெண்டு கே கேப் இப்போது நம்மளுக்கு என்னென்னா இந்த ஆர்ஜிஸ் ஃபுல்லாக எடுத்துருந்துடும் பாக்ஸ் ஏபிடி இன்ட்டு சி வெக்டார்லேருந்து மைனஸ் ஏபிசி இன்ட்டு டி வெக்டார் அதாவது ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்ச இந்த வெக்டர்லேருந்து இந்த வெக்டரை இப்போ மைனஸ் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்ச வெக்டர் ஏபிடி இன்ட்டு சி வெக்டரோட வேல்யூ இதில் எழுதிக்கணும் மைனஸ் இதோட வேல்யூ இதில் எழுதிக்கணும் இதை மைனஸ் பண்ணும்போது இதில் ஐ இல்லையா இப்போ மைனஸ் டுவெண்ட்டி ஃபோர் ஐ கேப் ஜே பாருங்கள் இதில் ப்ளஸ் எண்பத்தி நாலு இதில் மைனஸ் அறுபது அப்போ ப்ளஸ் இருபத்தி நாலு ஜே கேப்
கே பார்த்தோம்னா இது மைனஸ் 28 இது மைனஸ் 12 அப்போ மைனஸ் 40 கே கேப் இது ஈக்குவேஷன் நம்பர் 2 1 க்கு 2 க்கு ரெண்டுக்கு சேமா இருக்கான்னு செக் பண்ணிக்கிறோம் 1, 2 ல இருந்து LHS equal to RHS அதாவது இந்த ஃபார்முலா எடுத்து அங்க எழுதிடணும் ஏன்னா சரிபார்க்கப்பட்டது இப்போ அடுத்தது இந்த எடுத்துக்காட்டு 23 லேயே ரெண்டாவது பாயிண்ட் பார்க்க போறோம் ரெண்டாவது பாயிண்ட்க்கு LHS அதே தான் A cross B கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்க்கு போட்டு அதே தான் C cross D அதே தான் A cross B க்கு C cross D க்கு வேல்யூ எடுத்தோம்னா அதே ஆன்சர் தான் கிடைக்குது LHS அதே தான் ஆர்ஹெச்எஸ்ல மட்டும் சின்ன சேஞ்ச் என்னன்னா ஃபர்ஸ்ட் பாக்ஸுக்குள்ள ஏசிடி விட்டு கண்டுபிடிக்கணும் அப்போ நமக்கு தெரியும் பாக்ஸ் ஏசிடினா ஏல வர வேல்யூ சில வர வேல்யூ டில வர வேல்யூ ஆர் உங்களை விரிவுபடுத்த தெரியும் ஒன் இன்ட்டு த்ரீ பிளஸ் ஃபைவ் பிளஸ் ஒன் இன்ட்டு ஜீரோ பிளஸ் டூ அடுத்து ஜீரோ வரலாம் அதை போட தேவையில்ல இது எட்டு வருதா ஒன் இன்ட்டு எயிட் எயிட்டு இது டூ வருதா ஒன் இன்ட்டு டூ டூ அப்போ டோட்டலாக டென் வந்துருச்சு அப்போ அந்த பாக்ஸ் ஏசிடி இன்ட்டு பி வெட்டர் போடணுமா அப்போ ஏசிடியோட வேல்யூ டென்னா பி வெட்டோட வேல்யூ எடுத்து இங்கே எழுதியாச்சு ஐ மைனஸ் ஜே மைனஸ் ஃபோர் கே அதை டென்னை உள்ள இன்ட் பண்ண டென் ஐ மைனஸ் டென் ஜே மைனஸ் ஃபார்ட்டி கே கே இதை போட்டாச்சு அடுத்தது பாக்ஸ் பிசிடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா பியில் வர வேல்யூ சியில் வர வேல்யூ டியில் வர வேல்யூ அணிக்கோவைக்குள்ளே எழுதிக்கணும் இது ஆர் ஒன் வழி விரிவுபடுத்துகிறோம் ஒன் இன்ட்டு த்ரீ பிளஸ் ஃபைவ் பிளஸ் ஒன் இன்ட்டு ஜீரோ பிளஸ் டூ மைனஸ் ஃபோர் இன்ட்டு ஜீரோ பிளஸ் ஜீரோ மைனஸ் சிக்ஸ் இதை சிம்பிளே பண்ணா எயிட்டு இதை சிம்பிளே பண்ணா டூ இது சிம்பிளே பண்ணா டுவெண்ட்டி ஃபோர் எல்லாமே பாசிட்டிவ் ப்ளஸில் தான் டோட்டலாக 34 வருதா இப்போ பாக்ஸ் பிசிடி இன்ட்டு ஏ வெக்டர் 34 அப்படியே போட்டு ஏ வெக்டரோட வேல்யூ போட்டு 34 உள்ள இன்ட்டு பண்ணிக்கணும் 34 ஐ கேப் மைனஸ் 34 ஜே கேப் அப்போ இந்த ஃபார்முலாவை எடுத்து அப்படியே எழுதிக்கிறவங்க அதாவது ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்ச வெக்டர்லேருந்து ரெண்டாவது கண்டுபிடிச்ச வெக்டர் மைனஸ் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்ச வெக்டர் மைனஸ் ரெண்டாவது கண்டுபிடிச்ச வெக்டர் ஃபார்முலா இங்கே எழுதி ஈக்குவல் டு போட்டு எழுதியாச்சு 10i மைனஸ் 34i அப்படின்னா மைனஸ் 24i மைனஸ் 10 ஜே இது பிளஸ் 34 அப்போ பிளஸ் 24 ஜே மைனஸ் 40 அதில் கே இல்லையே அப்போ மைனஸ் 40 கே கேப் இந்த ஈக்குவேஷன் 2 இதுக்கும் 1,2 நம்ம ஏற்கனவே 1,2 கொடுத்துருந்ததுனால இதுக்கு வேணால் 3,4 கொடுத்துக்கலாம் இது 3 இது 4 கொடுத்துக்கலாம் 3,4 3,4 LHS ஈக்குவல் டு RHS LHS ஈக்குவல் டு RHS எழுதலாம் எழுதி அந்த ஃபார்முலா எடுத்து எழுதி ஏன்னா சரிபார்க்கப்பட்டது எழுதிக்கலாம் ஓகே